செல்வி, நம்ம வீட்டு சுவையில் இன்றைக்கு இறால் 65 எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எங்க வீட்டு குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி செய்து தருவேன் நான். இன்னைக்கு உங்களுக்காகவும் செய்யலான் இருக்கேன், வாங்க பார்க்கலாம். இறால் 65 செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் சொல்கிறேன். இறால் வந்து ஒரு 400 கிராம் இருக்கும், 400 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். உரிச்சி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கு. அதில் போடுறதுக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு முட்டை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மைதா மாவு 2 ஸ்பூன், 400 கிராம் இறாவுக்கு 2 ஸ்பூன், இந்த அளவு ஸ்பூன் தான் அது மைதா எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளவர் இருக்குங்களா, அது ஒரு 2 ஸ்பூனு. அப்புறம் வந்து சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கறி மசாலா, அப்புறம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு இருக்குது. அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து பொரிச்சு இது பண்ணுறதுக்காக பச்சை மிளகாய், அதாவது பச்சை மிளகாய் கீனி அது கீறிட்டு அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடணும். இது மாதிரி விதை இருக்கும் இல்லைங்களா, இதை எடுத்துட்டு இது மாதிரி பிளைனாக விதை இல்லாமல் இப்படி கீனி வச்சுக்கோங்க. மெல்லிசா 2 மிளகாய் எடுத்துருக்கேன் நான், பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 4 பூண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன், பொடிசாக. அதேமாதிரி இஞ்சியும் ஒரு சின்ன துண்டு, இதோ இந்த அளவு இஞ்சி எடுத்தேன், பூண்டு இவ்வளோ எடுத்தேன். இதை ரெண்டுத்தையும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இதுக்கு தேவையான அளவு இது தான். இதை நம்ம இறாவில் போட்டு எல்லாத்தையும் பெசரி அப்படி மூடி வச்சிட போகிறேன். ஒரு 1/2 ஹவர், 1 ஹவருக்கு அது அப்படியே மூடி ஊறிட்டுருக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம எண்ணெயில் பொறிச்சு அதுக்கு மேலே வேறு என்ன பண்ணணுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இறாலில் வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 1 ஸ்பூன் போடுறேன். அதுக்கு பிறகு கரம் மசாலா தூள், ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள் அது கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம மிளகாய் தூள் கொஞ்சமாக, இந்த நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுட்டேன், நீங்கள் வேணும்னா சாதா மிளகாய்த்தூள் கூட போடலாம். கொஞ்சம் காரத்துக்காக போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம மைதா மாவு, அதை வந்து 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, அதே அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம், உப்பு கொஞ்சமாகவே போடுங்க, நம்ம அதில் மல்ல போடுவோம், அதால் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக. அப்புறம் நம்ம முட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த முட்டையை வந்து வச்சு ஊற்றிடுங்க. அதை வந்து நல்லா மேஷ் பண்ணி கலக்கி வச்சுக்கலாம். நம்ம எல்லாமே போட்டு நல்லா இது மாதிரி நல்லா கலந்து வச்சுருங்க. வேணால் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடலான்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள், அப்போ தான் அந்த கலர் கொஞ்சம் அழகாக வரும் இல்லையா, கலர் அழகாக வரும், காரமும் கரெக்டாக இருக்கும். இது ஒரு 400 கிராம் இறால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி நல்லா கலந்து மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம்
ஊறட்டும். ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஊறி இருக்கட்டும். நான் எறை வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இப்போது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன். இன்னும் பெரிய இறை வந்தாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். வந்து நல்ல பெரிய பெரிய இதுவாக இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து கொஞ்சம் மீடியம் இறை தான் நான் பண்ணியிருக்கேன். பெரிய இறை கிடைச்சதுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸ்லோவாகவே வச்சு பண்ணுங்கள். நல்லா செவந்துக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். தெரியுதுங்களா? நல்லா இது மாதிரி செவந்த பிறகு எடுத்து அந்த மாதிரி எல்லா இறவையும் பொறிச்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிடுத்தாப்பா, நல்லா காஞ்சிடுத்து. பூண்டும் இஞ்சியும் ரெண்டும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா கொஞ்சம் செவக்க நல்லா வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் நல்லா அதை செவக்கலாம். நல்லா செவந்தால் தான் அந்த பூண்டோட மணம் வரும், நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம இந்த பச்சை மிளகாய் வெட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து போட்டுடலாம். கறிவேப்பிலை இதில் வந்து நம்ம கொஞ்சம் இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் போட்டுடலாம். கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் நான் வந்து இந்த தக்காளி விழுது கொஞ்சம் ஒரு அரை தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான், அரை தக்காளி தான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் போட்டுடலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுங்க. ஏற்கனவே நம்ம அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா போதும். இது நல்லா கொஞ்சம் நல்லா லைட்டாக சுண்டட்டும். வேணும் நம்ம அந்த பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இறா, அதை எடுத்து போட்டுட்டோம்னா போட்டு ஸ்டவ்வை நிறுத்திடலாம். நம்ம இதுக்கு கலர் வேணும்னா போடுவாங்க, கேசரி பவுடர் மாதிரி. தேவையில்லை, இந்த கலரே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கலரே போதும் நமக்கு. கட்டியாக கொஞ்சம் சுருள் பதம் வந்த பிறகு நம்ம இதை போட்டுடலாம். ஒன்றே நம்ம ஸ்டவ் கூட நிறுத்திடலாம். இது போட்டுட்டே ஒரு கலர் கலரிட்டு ஸ்டவ் நிறுத்திடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க செய்து பாருங்களேன், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எப்பவும் யாராவது வழியே செய்து இருக்கிறதால இது வந்து டிஃப்ரெண்டா. நம்ம குட்டீஸ் எல்லாம் சாப்பிட வைக்கணும்னா ஒரு அழகான ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கே அப்படின்னு வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க. இது மாதிரி பண்ணி கொடுங்களேன், நமக்கே இருக்காது, எல்லாம் காலி பண்ணிடுவாங்க. அந்தளவு நல்லா இருக்குது. சுவையான இறால் 65.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். நான் ரொம்ப குயிக்காக தான் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். மறுபடியும் மறுபடியும் செய்துட்ருப்பீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. நம்ம டொமேட்டோ சாஸ் எல்லாம் இல்லாமல் நான் நம்ம தக்காளியை போட்டு பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் பாருங்களேன். வீட்டில் செய்து பாருங்கள். குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துருதுன்னா கட்டாயம் பிடிக்கும். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். தனா செல்வி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறால் 65 நம்ம வீட்டு சுவையில். மறுபடியும் சந்திப்போமா? தனா செல்வி.